மனசுல பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு கோயில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு கோயில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் கட்டினால் கிறித்தவருக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் ஒரு இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒருவனை ஒரு அடி சிந்திக்க வைத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று நம்புகின்றவன்தான் இந்த நாட்டில் எம்பிஏ படிக்காமல் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து இந்த தேசத்தை கண்ணியத்தோடு நடத்திய கர்மவீரர் காமராஜருக்கு என் பணிந்த வணக்கம். எனக்கு அதை விட என்ன மகிழ்ச்சின்னா, இந்த பதிப்பதால் நின்றுக்கிட்டே இருக்காரு. எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போல்லாம் என்னை பேச கூப்பிடாட்டிலாம் நான்லாம் உங்களை மாதிரி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவியும் வச்சு நானாக பேசுகிற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் அறிவிப்பாளர் நல்லா பேசுகிறாங்க. இம்மு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு, இதுவே பாரதியை இன்னும் நம்ம சாகாமல் வச்சுருக்கோங்கிறதுக்கு ஒரே அடையாளம். அந்த பாப்பாவுக்கு நல்ல கைத்தட்டலாம், நல்ல பாவம். ஒளி குறியீடுகளே நம்ம நாட்டில், ஏன்னா ரேடியோ மிர்ச்சி செம்ம ஆட்டு மச்சு துப்பு எச்சிங்கிறான், அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க கேட்டால் இது எங்கள் பெல்லக்க வெள்ளக்கம்ங்கிறான். பாவம் எனக்கு முன்னாடி பேசின ஐயா பாரதியாரை பற்றி பேசினார்னு சொல்ல மாட்டேன். ஒரு 30 நிமிடங்கள் பாரதி என்கின்ற நூலகத்திற்கு உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக இந்த கூட்டம் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. ஏன்னா நம்ம ஊரில் எதுக்கோ கைத்தட்டுறான், எதோ பாராட்டுறான். முந்தா நேற்று காலையில் கோயம்புத்தூரில் போய் ரூமில் செக்கின் ஆகிற 5:30 மணிக்கு ரூம் பாய் ஓடி வந்து கேட்குறான், சார் ஒரு சந்தேகம்ங்கிறான். கரெக்டாக நான் பேசும்போது போலீஸ்கார் முன்னாடி வருவார். 5:30 மணிக்கு கேட்குறான் சார். எனக்கு தெரிஞ்ச மகிழ்ச்சி சார், இளங்கோவடிகள் காவி உடைக்குள்ளே கன்னித்தமிழை கேட்டார், இங்கே காக்கி உடைக்குள்ளே ஒரு போலீஸ்காரர் கன்னித்தமிழை கேட்க வந்திருக்காரு, அதுவே இங்கே படைத்த வெற்றி. ரொம்ப அதே மாதிரி பாவங்க, இவ்வளோ பெரிய மேடையை போட்டு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தி இத்தனை பதிப்பகத்தை வச்சு, அதுவும் இன்றைக்கி முருகன் சார் ஒரு 100 தடவை என்கிட்ட பேசியிருப்பார், ஐயா வைரவனாக இருக்கட்டும் இந்த பதிப்பகத்தாராக இருக்கட்டும் புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நல்லா நடத்துகிறவங்களுக்கு முடிஞ்சவங்க உடல் உழைப்பு கொடுங்க, முடியாதவங்க அமைதியாக உட்காந்து பேச்சு கேளுங்க, அதுவும் முடியாதவங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு அடுத்தவனை வாங்க வைங்க, அதுவும் முடியாதவங்களே இவங்களை பற்றி தப்பு பேசாமல் போங்க, வருஷத்துக்கு வருஷம் நல்லா நடக்கும், எல்லாருக்கும் ஒரு நல்ல அரங்கு நிறைந்த கைத்தட்டு இந்த தென்னிந்திய பதிப்பகத்தாக இருக்குது. பத்தாது, அதுதான் இன்னும் ஒரு 10 நாள் அவரை தூங்க விடாது. ஆனால் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாதுங்க, சொத்தை விற்று பதிப்பகம் நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் என்னையும் எழுத்தாளன் மதித்து நான் எழுதின புத்தகத்துக்கு கரெக்டாக காசு தந்த ஒரே பதிப்பகம் அவர் தான். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் உண்மையை சொல்கிறேன், சும்மா மேடையில் பேசுகிறதில்ல, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முந்தானத்து காலையில் கோயம்புத்தூரில் செக்கின் ஆகிற 5:30 மணிக்கு போய் ரூம்பாய் ஓடி வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் தானே டிவியில் பேசுவீங்க, நமக்கு எவனாவது புகழ்ந்துட்டால் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தூக்கம் வராது, நம்ம பல்லு வழக்கில் அதுக்குள்ளேயும் கேள்வி பதிலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆமாப்பா, எந்த டிவியில்? இல்லை விஜய் டிவியில் நீங்கள் பேசுவீங்கல்ல, இன்னும் நமக்கு குஷி ஆயிடுச்சு. ஆமாப்பா, என்னப்பா கேள்வி கேட்க போகிற? 5:45 கேட்டாங்க, என் ஆயுஸில் அந்த மாதிரி ஒரு கேள்வியை 46 வருஷம் நான் ட்ராவல் பண்ணுறேன். நாஞ்சில் நாடன் சாருக்கும் எனக்கு முன்னாடி பேசிய கமலநாதன் சாருக்கும் இந்த மணிகண்டனுக்கும் எங்களை விட மேடையில் கீழே படித்தவங்க அதிகமான இருக்கீங்க, அறிவுடையவர்கள் இருக்கீங்க, ஆற்றலுடையவர்கள் இருக்கீங்க. ஏன் 6 அடிக்கு மேடை போட்டு வந்தோன்னு 4 புஸ்தகம் கொடுத்து மதிக்கிறீங்கன்னா இது எங்கள் சதப்பிண்டத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை இல்லை. நாங்கள் படித்த திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற முத்துக்குமாருடைய வைரவரிகளையும் நாள்தோறும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால படிச்சவனுக்கு இந்த சொசைட்டி ஒரு 300 பேர் உட்கார்ந்து மரியாதை தர்றீங்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். பரவாயில்ல, இந்த தடவை நம்ம சாகித்ய அகாடமி விருதை தமிழ்நாட்டில் மல்லாங்கிணறுங்கிற ஒரு ஊர்லேருந்து பிறந்து அதுவும் சுபமங்களாக்கு எழுதி கதாவிலாசம் உபவாண்டவம் தேசம் யாமோ கேள்விக்குறி துணை எழுத்து சார் நாயின கலைஞர்களை பற்றி எழுதி சஞ்சாரம்ங்கிற புத்தகத்துக்கு எந்தவித ரெக்கமெண்டேஷனுமே இல்லாமல் நம்மளால் விருது வாங்க முடியும்னா அவன்தான் எங்கள் தேசத்து படைப்பாளன் எஸ் ராமகிருஷ்ணன். அவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அவர் கூட சொன்னார், பிரபஞ்சன் இறந்தபோது அரசாங்கம் மரியாதை கொடுத்தது, நம்ம ஊரில் அரசாங்கம் நம்மள்கிட்டேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் பத்திரமா பேசிட்டு வீட்டுக்கு போகணும்.
வைரவன் சொல்கிறார், இது சொந்த செலவுலேயே சூன்யம் வச்ச மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டதுங்கிறாரு. என்ன செய்கிறது, பிபி பேஷண்ட்டு வந்தானே, பேச வேண்டான்னு தான் நினைக்கிறோம், பேச்சு தொலைய வேண்டியிருக்கு. அஞ்சே முக்காலுக்கு கேட்டான் கோயம்புத்தூர், அதை பேசிட்டு தான் இங்கே சொல்லுவேன். பாரதியார் பாடல் அப்புறம் இருக்கட்டு, நெஞ்சு பொறுக்குது இல்லையேவா? அஞ்சே முக்காலுக்கு கேட்குறான், என்கிட்ட சார் கமலஹாசன் அவன் கேட்ட கேள்வி சத்தியம். கமலஹாசன் உங்கள் விஜய் டிவியில், அவன் விஜய் டிவியில் நான் பேசணுன்னு அதுக்கு நான் ஓனர்னே நினச்சிட்டான். பிக்பாஸில் முதல் ரவுண்டில் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு. செகண்ட் சீசனில் மும்தாஜை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு. ஏன் சார் அப்படி பண்ணாருன்னா, தம்பி எனக்கு சங்க இலக்கியம் தெரியும், சிலப்பதிகாரம் தெரியும், பெரிய புராணம் தெரியும், நான் படித்த சிலபஸ்லே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன். நம்ம நண்பர் கமலஹாசன் மட்டும் எந்த லேடியை எப்போ வச்சிருப்பார், எப்போ அவுட் பண்ணுவார்னு இந்தியாவில் எவனுக்குமே தெரியாதுன்னு புரிஞ்சால் கைத்தட்டியிருப்பீங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இவர் அடுத்த முதல்வர் பட்டியலில் வேறு இருக்கார், இன்னொருத்தர் இருக்கார் சார், இன்னைக்கு அவர் படம் வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃபு கட்டுற பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட மாட்டேங்குது. இதை நம்ம சொன்னால் அயோக்கியங்கிறான். யாரு சார், நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரு அப்ளிகேஷனை எடுத்து காமராஜர்கிட்ட போய் சீஃப் செக்ரட்டரி கேட்குறாங்க. நடந்த உண்மையை சொல்லிட்டு நான் இன்றைக்கி தலைப்பே மாறிவிட்டேன், ஏன்னா பாரதியாரை பற்றி இங்கே பேசிவிட்டீங்க எங்களை. சார் இன்னொரு கைத்தட்டு சார், பாரதியை படம் பிடிச்சு காட்டினா சார் அந்த மனுஷன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்களுமே கண்டதில்லை. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிறாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். அவன் பிரெஞ்சு படிக்க வேண்டாம் சொல்லல, சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டாம் சொல்லல, உருது படிக்க வேண்டாம் சொல்லல, எல்லாத்தையும் படிடா, ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படிதான். அறிதல் வேற, தெரிதல் வேற, புரிதல் வேற. எல்லாரும் பேனால மை போட்டு தானே எழுதினா, அவன் மட்டும்தானே மெய் போட்டு எழுதினான். ஆனாலும் அவனை எப்படி பார்த்தோம், வைரமுத்து தான் எழுதினாரு கவிராஜன் கதையில், உன் உடலில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அணிலாவது அம்பானியாவாது, எனக்கு தெரிஞ்சு கோச்சுக்காதீங்க, விஜய் மல்லையாவை விட பெரியாள்னு நான் நினைக்கிறவன் ஜெயகாந்தன் சார். வாங்கின கடனை கட்டாமல் போகிறது பெருசா, எனக்கு ஒழுக்க நெறிய கற்றுக் கொடுத்த என் ஜெயகாந்தன் பெருசா சார். இவர் சொல்லிட்டார் அதுக்குள்ளே வந்து திருக்குறள் பத்து படிங்கன்னு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னைய கிடல சொல்ல வச்சிருவீங்களோன்னு. ஏன் திருக்குறள் படிக்கணும், ஏன் திருக்குறள் படிக்கணும், கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக படி, படிக்க வேண்டியதை படி, படித்தபடி நில்லு. ஏண்டாண்ணா, தொட்டனை கூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும்ட்டான். அதை படிச்சுட்டா என்னடாண்ணா, அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா, அறிவு வந்துட்டா என்னடாண்ணா, சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு, அதுக்கு மேல என்னடா பிரமாதம்னா. எல்லாத்துக்கும் வச்சிருக்கான், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மைக் நின்று போச்சு, உங்களுக்கு சந்தோஷம். டக்குன்னு ஒருத்தன் பேட்டரி போட்டு கொடுத்தான்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிதின்னா. அட என் பேச்சு பாலரமணி சாருக்கு புரியல, எந்திரிச்சு குரல் சொல்லாமல் உண்டு, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதுக்கு நான் பதில் சொல்லலாமா, என்ன என்ன சொல்லலாமா, ஒரே ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடாது சார், சைடில் சொல்லியிருக்கணும், தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு. நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், ஷேக்ஸ்பியரை விட செல்லியை விட வேர்ட்ஸ் வித்தை விட நான் டெய்லி எல்லாரையும் படிக்கிறேன். ரெண்டு வரிகளில் உலகத்தில் சொன்ன ஒரே வள்ளுவனுக்குடைய இணையாக இனிமே ஒருத்தன் இந்த உலகத்தில் பிறக்க முடியாதுங்கிறதா உண்மை. இப்போ எனக்கு என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறேன்னு இவங்க வேற சொல்லிட்டாங்க ஐயா, பத்து குரலில் ஏழு குரல் தப்பு இல்லாமல் சொல்லிட்டேன் ஐயா, வெக்கமாக இருக்கு, அருவறுப்பாக இருக்கு சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பணம் வர வர நம்மள்கிட்ட ஒழுக்கம் போயிடுச்சு, பணம் வர வர ஒழுக்கம் போயிடுச்சு. என்னைக்கு தனி கொடுத்தனு போனோமோ அதெல்லாம் தனிமை குடித்தனும் ஆயிடுச்சு, மறந்துடாதீங்க. எதிரா வாழ்க்கையில முக்கியம்னா, ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் இந்த புத்தக கண்காட்சியில், ஏண்டா புஸ்தகத்தை மேலேந்து கீழே படிக்கணும், ஏண்டா மேலேந்து கீழே படிக்கணும்னா, அப்பதான் மனுஷன் கீழேந்து மேலே போவாங்கிறதுக்கு தான் புஸ்தகம் மேலேந்து கீழே படின்னு சொல்லுது. இந்த எங்க பாட்டி இப்படி படியில உட்காந்து ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருப்பா. நான் விளையாண்டு கிட்டக்கு வந்து என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டாண்ணா, ஊசி கீழே விழுந்து முக்கால் மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்துட்டேன்,
உன் காது இல்லடா ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு சின்னமா ஒரு ஓட்டை இருக்கு பாருன்னு அந்த காதுக்குள்ள நூலை விட்டுட்டு எங்க பாட்டி சொல்றா, படிப்பறிவே இல்லாத எங்க பாட்டி, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் நமக்கு தந்த காதுகள்ல நல்ல அறநூல்கள் போனால் நம்முடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள் சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா. நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு படிக்காதவன் எல்லாம் காலேஜ் கட்டிட்டான், படித்தவன்லாம் வந்துட்டு வேலை பார்க்கறான். சார் நான் சொல்றதுக்கு ஏதோ உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்கறதுக்காக சொல்லல. இன்னும் ஒரு 10 வருஷத்துல காமராஜர்னா யாருன்னு நம்ம ஊர்ல சார் காமராஜர் பேசி ஓட்டு கேட்டாரு, அண்ணா தெரு தெருவா போய் கேட்டாரு, இப்ப டோக்கன் கொடுத்து கேட்கிறான் சார். எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டிருக்கேன், 10 ரூபாய்க்கு சாப்பிட்டிருக்கேன், 1 கோடி ரூபாய்க்கு இட்லி இங்கதான் சார் சாப்பிட்டிருக்கான். இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். இங்கேயும் அப்பா உட்கார்ந்து இருந்தா நான் எங்கதான் போய் பேசுறது. சரி இப்ப வாங்க ஒரு 2-3 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன். ஓ இன்னும் விஷயமே சொல்ல வரலையா? அதான் இப்போ ஃபேஷனு, அங்கே என்ன நாஞ்சில் நடனா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நண்பர்களே. 4 விஷயம் சொல்கிறேன். ஏன் காமராஜரை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது 10 சீட்டு டாக்டர் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டு டிக் பண்ணி கொடுக்கலாமா. 100 அப்ளிகேஷன் வந்துருச்சு. சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாங்க, எல்லா அஃபீஷியலும் பேசிக்கிறாங்க, அண்ணாச்சி இப்போ மாட்டிக்க போகிறார், ஒன்று ஜாதிக்காரன் கொடுப்பாரு, இல்லை கட்சிக்காரன் கொடுப்பாரு, இல்லை வேண்டியவனு கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணாங்க. காமராஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, திருமலைப்புள்ள ரோட்டிலேருந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. சீஃப் செக்ரட்டரி வெக்கமே இல்லாமல் வந்து வணங்கி, ஐயா நீங்கள் இதில் பிரச்சனையில் மாட்டிப்பீங்கன்னு நினச்சோம், எப்படியா செலக்ட் பண்ணீங்க 10 பேரை 100 அப்ளிகேஷனில்? அது வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. அப்பனுடைய கையெழுத்து எதுன்னு எல்லா காலத்துலேயும் பார்த்தேன், 10 பேர் கை நாட்டு வச்சுருந்தான், இவன் புள்ள தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் கொடுத்துட்டேன்ட்டார். இந்த ஊரில் பேசிய செத்தவருக்கு பேர் தாங்க ஜீவான்னு பேர். சிறுவாவையில் காந்தி தலைமை தாங்குறாரு, ஜீவா பேசிக்கிட்டு இருக்காரு, வேட்டிக்கு பின்னாடி ரத்தம் வருது, காந்தி எந்திரிச்சு வந்து இப்படி ரத்தம் வர்ற மாதிரி பேசுறியா, அப்படி என்னையா சொத்து வச்சிருக்கேன்னாரு. கையில் வயலேருந்து ஒரு வரைபடத்தை காமிச்சு, இதுதான் என் சொத்துங்கிறாரு, இந்திய வரைபடத்தை காமிச்சு. மைக்கில் போய் காந்தி சொல்கிறாரு, இல்லை நீ தாண்டா இந்தியாவின் சொத்துங்கிறாரு. சார் இன்னைக்கு நான் சொல்றேன் சார், தென்கட்சி மாதிரி ஒரு பேச்சாளர் என்னமோ கிடைக்காது நம்ம ஊர்ல. கிடைக்குமா? புத்தக கண்காட்சியில் பேசிட்டு போவாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு தொகை கொடுப்பாரு வைரவன் சார், அவருக்கு மட்டும் தெரியாம கூட கொடுப்பாரு. அவர் வேகமா வந்து பாப்கார்ன் விற்கிறவனை கூப்பிட்டு உன் பையன் படிப்புக்கு வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிடுவாரு. அவங்களுக்கெல்லாம் எப்போ அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த நாட்டில்? சரி அது இருக்கட்டும், அது பேசினா பிபி வந்துடும். ஏன்னா இப்போ ஆளை பார்க்கும்போதே நம்ம வீட்டில் எப்படி குழந்தைங்க எப்படின்னு கேட்கறது இல்லை, உங்களுக்கு 300 எனக்கு 310, உங்களுக்கு 400 எனக்கு 410. நமக்கு தான் ஜென்மத்திலையும் குறையாதே. அதுதான் சார் வேற ஒன்றும் ஒழுக்கம் தர்மம்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரனு நல்லா இருக்கான்னு நினைச்சாலே அவன் இலக்கியவாதின்னு நான் நினைக்கிறேன். புஸ்தகம் படிக்கிறவனுக்கு தான், இந்த ரவி சுப்பிரமணியன் ஒரு எழுத்தாளர் தான் எழுதுவார், படித்தவனுடைய மனசு எப்படிரா இருக்கணும்னா, பெயிண்ட் டப்பா வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு வீட்டில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணாம வச்சிருப்போம்ல, அதை திறந்து பார்த்தா மேல பாலில் இருக்க ஆடை மாதிரி ஒரு ஆடை இருக்குமா, அந்த மாதிரி படித்தவனுடைய மனசு இருக்கணும்டான்னு எழுதுவார். என்ன சிந்தனை பாருங்க. ஆனால் நம்ம ஊர்ல தானே சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியலுங்க, என் மனைவி மாசமா இருக்கும்போது போட்டாங்க, இன்னைக்கு என் பாப்பா 8th வந்திருக்கு, இப்போதான் முடிச்சிருக்காங்க. ஆனால் மீனாட்சிக்கு 33 புருஷன் இடையில மாறிட்டான், ஒரு பய கேட்கல. இது அசிங்கம்னு நம்ம யாரும் நினைக்கலையே சார். நீங்க சொல்றது தப்பான்னு சார், நான்லாம் படிக்கிற வயசுல உண்மையா சொல்றேன் சார், எங்க அப்பெல்லாம் புது புஸ்தகம் வாங்கி தர மாட்டார், பழைய புஸ்தகத்துக்கு அட்டை போட்டு படிப்போம், மயில் வச்சு அரிசி போடுவோம், குட்டி போடுன்னு மோந்து பாப்போம். உண்மைதாங்க, நான்லாம் ஒரு பம்பரத்தை காணும்னு 6 அழுதுருக்கேன், எப்படி வாழ போறோம்? அட வைக்க கூட கவலைப்படல, நான் அப்படி கவலைப்பட்டிருக்கேன். 2 நாஞ்சில் நாடன் ஐயா சிரிக்கிறாரு, என்ன ஐயா பண்ணி தொலைகிறது, இங்கே வந்தால் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. அன்னைக்கு ஒரு தெரியாமல் இந்த எங்கள் ஓட்டுநர் இருக்காரு, நான் ராத்திரியில் தான் போய் பேச்சு முடிச்சோன்னு அரசியல் கூட்டம் கேட்பேன், அன்னைக்கு ஒரு பையன் பின்னி எடுக்கிறாங்க மேடையில்,
கட்சி மாறுபவர்களை தூக்கிலிட வேண்டும், கட்சி மாறுபவர்களை தூக்கிலிட வேண்டும். இதை நான் அதிமுகவில் இருந்த போதும் சொன்னேன், திமுகவில் இருந்த போதும் சொன்னேன், பிஜேபியில் இருந்த போதும் சொன்னேன், மதிமுகவில் இப்போது மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கமலஹாசன் கட்சியில் இருந்தும் சொல்கிறேன். ஏண்டா உன்னையெல்லாம் வெட்டி வகிர வேண்டாம், திண்டுக்கல்ல பேசிட்டு இங்க வராருங்க ஜீவா, 16 மணி நேரம் பிரயாணங்க, காலைல சேப்பு சட்டை போட்ட ஒரு தோழர் ஓடி போய் கையில் மஞ்ச பைய வாங்கிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு ஜீவா எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பான்னு. இந்த தோழர் வெக்கமே இல்லாமல் ஜீவா தலைவருங்கிறதெல்லாம் பயப்படாமல் கேள்வி கேட்டார், நேற்றுக்கு தான் பொதுக்கூட்டம் பேசி 1816 ரூபா காசு கொடுத்தாங்களே ஏன் ஒரு டீ குடிக்கக்கூடாதான்னு. அந்த மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாங்க, அது கட்சிக்கான காசையே தவிர என் டீக்கான காசு இல்லையேன்னாருங்க. அவரெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டோமே நம்ம. சார் மறந்துடாதீங்க, எம்ஜிஆரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் எம்ஜிஆருக்கு ஏன் தெரியுமா ஒரே ஒரு விஷயத்துக்கு வணங்குறேன், 1963 ஏன்னா எம்ஜிஆர் 100வது விழா நடந்தது, ஏன்னா எம்ஜிஆரை பற்றி தெரியலன்னா தான் மேடையில் பேச முடியும். 1963 நான் ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பாராட்டுறேன். நேரு ரேடியோவில் போய் பேசுகிறாரு சார், நிதி கேட்டு சத்யா ஸ்டுடியோவில் சினிமாவில் ஷூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆர் நேராக ஷூட்டிங்கை முடிச்சுட்டு திருமணிப்பிள்ளை ரோட்டுக்கு போகிறாரு. நம்ம ஊரில் தமிழருவி மணியன் ஒருத்தர் மறைக்கப்பட்ட உண்மைகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஸ்டாலின், நான் அவருடைய பேச்சு எழுத்து மட்டும்தான் பிடிக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஐயா படக்கருப்பையான்னு ஒருத்தர் நல்லா பேசுகிறாருங்க, உண்மையிலுமே அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம், ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் கருத்தை கேட்க முடியும். ஏன்னா இதையும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா சில பேர் பயப்படுறான், எனக்கு என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. எனக்கு தமிழ் இருக்க வரைக்கும், கடைசி ஒரு ரசிகன் இருக்க வரைக்கும் எனக்கு வயிற்றுக்கு சோறு இத்தனூண்டு சோறு இருந்தால் போதும், நான் வாழ்கிறவன், 40 புஸ்தகம் இருந்தால் போதும், வாழ்ந்துட்டு போயிடலாம். ஏண்டா உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை வேணும் படித்தவனுக்கு. நான் திருப்பி நாஞ்சில் நாடனை நான் ஒரு நாளும் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் விகடனில் பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய பெரியப்பாவோட சித்தப்பாவோட நான் தோளில் வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன், இப்படி, ஏன்னா அவருடைய எழுத்தோடு நான் பேசுகிறேன் என்பது தான் எனக்கான உண்மை. என்ன நானும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் சுஜாதாவும் தொப்புள் கொடி சொந்தமாக ஒன்றும் இல்லை, எனக்கும் அவருக்குமான படிப்பு சொந்தம் மட்டும்தான். படிங்க தயவு செய்து, வரலாறுகளை படித்தா 1963 திருமலைப்புள்ள ரோட்டுக்கு எம்ஜிஆர் போறாருங்க, நடந்த உண்மை. ஒரே ஒரு ஒத்த காவலாளி சொல்கிறான், ஐயா மதுரைக்கு கிளம்பி போயிட்டாருங்கன்னு, எக்மோர் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, எம்ஜிஆர் வந்துட்டாரேன்னு கூட்டம் வருது, பிஎஸ்ஓ காவலாளிகள்லாம் ஓடி வராங்க, உள்ளே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் காமராஜர் இறங்கி வந்து என்னப்பா இங்கே வந்துட்டேன்னு, இல்லை இப்போ தான் ஒரு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி நேரு யுத்தத்துக்கு நிதி கேட்டார், நான் ஒரு 75,000 கொடுக்கலேன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாரு. மறந்துடாதீங்க, இன்னைக்கு 10 கோடிக்கு சமம். இன்னைக்கு சில பேர் நிதியை கொடுப்பேன்னு சொன்னான் நடிகர், இப்போ வரைக்கும் கொடுத்தானான்னு நமக்கு தெரியாது. பயப்படாதீங்க சார், நல்லா கைத்தட்டுங்க, ஏன் பயம், இதெல்லாம் பேசுறதுக்கு தானே மேடையை போட்டு கொடுத்துருக்காரு, அப்படியே திட்டு வாங்குறதா இருந்தாலும் வைரவன் சார் தானே வாங்க போறாரு, நமக்கு என்ன இருக்கு கவலை. 75,000 ரூபாய்க்கு முன்தொகை 25,000 ரூபாய் செக்கு போட்டு கொடுத்துட்டாரு, அதை வாங்கி பையில் வச்சுட்டு மதுரைக்கு போயிட்டாருங்க காமராஜர். இறங்கினோன்னு நம்ம பத்திரிக்கைக்காரங்க 4 பேர் இப்போ மைக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்போ பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு போய் போயும் போய் எம்ஜிஆர் நீங்கள் வாங்கிட்டீங்களே காங்கிரஸ் கட்சி தலைவர்னு. காமராஜர் ஒத்த வார்த்தை சொன்னாராம், கோடி பேர் ரேடியோவில் கேட்டிங்கடா, கொடுக்கணுங்கிற மனசு ஒருத்தனுக்கு தானடா வந்தது, அதனால தான்டா கையேந்தினார். பாருங்கள் கண்ணில் இவருக்கு தண்ணி வருது. இல்லை இந்த ஊரில் அப்படிப்பட்ட அண்ணா வரும்போது மேடைக்கு இப்படி வரும்போது பிஎஸ்ஓ சொல்கிறாராம், ஐயா உங்கள் சட்டை கிழிஞ்சிருக்கு, சட்டை கிழிஞ்சிருக்குன்னு. ஐயா சொன்னாராம், அண்ணது சட்டை கிழிஞ்சிருக்கா, 5000 பேர் நிற்கிறான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், உங்கள் சட்டை கிழிஞ்சிருக்கு. நேராக போனாரா அண்ணா, மறந்துடாதீங்க. என்னப்பா தலைப்புன்னாராம், எளிமைன்னாங்களாம், இப்படி போட்டிருக்க துண்டை தூக்கி இப்படி போட்டு விட்டு 45 நிமிஷம் பேசிட்டு தான் பிஎஸ்ஓட காரில் உட்காந்து சொன்னாராம், இதுக்கு பேர் தான்டா தம்பி எளிமை போலாமான்னாராம். நான் வெறும் ஆதிசங்கரரை மட்டுமோ இல்லை காமராஜரை மட்டுமோ இல்லை ஜீவாவை மட்டுமோ அண்ணாவை மட்டுமோ மரியாதைக்குரிய எம்ஜிஆரை மட்டுமோ இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு பக்க கவிதை ஒருத்தன் ஒரே ஒரு பக்கத்தில் ஒருத்தன் சிறுகதை எழுதினான், அதை படித்தோன்னே செத்தே போயிட்டேன், யாருன்னே தெரியாது, ஒரு கரிசல் காடு, அவர் ராமசாமியா குப்புசாமியா ரவியா ரமேஷா முரளியா ஒன்றும் நமக்கு தெரியாது,
மணிவண்ணனா எந்த பேருமே நமக்கு தெரியாது, ரமேஷா எந்த பேருமே தெரியாது, முத்துசாமியா எதுவுமே தெரியாது. யாரோ ஒரு கரிசல் காட்டிலேருந்து ஒருத்தன் ஒரே ஒரு பக்கத்துக்கு ஒரு கதை எழுதினாங்க. சத்தியமா அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனை ஒரு நாளாவது நான் திருவடி தொழணும்னு நினைக்கிறேன். காசியில குளிக்கிறத விட கங்கையில குளிக்கிறத விட அவனை பார்க்கறது வாழ்க்கையில பெருமைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பக்க கதையை ஒரே நம்முடைய வார பத்திரிக்கை தான் போட்டுச்சு. 2 செகண்ட்ல இப்ப சொல்றேன் பாருங்க. காலை 6 மணி, மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். ஊதுபத்தியை கொளுத்தி ஓட்டுநர் பேருந்தை ஓட்டத் தொடங்கினார். நடத்துனர் விசில் அடித்து 7 பேருக்கு டிக்கெட் கொடுத்தார். கதை. 8வது பிரயாணி 83 வயது கிழவி. 500 ரூபாய் பணத்தை கொடுத்து 50 ரூபாய்க்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு டிக்கெட் கேட்டார். நடத்துனர் சொன்ன வார்த்தை சாவுகிராக்கி என்று இறக்கிவிட்டிருக்க வேண்டும். 500 ரூபாயை பெற்றுக்கொண்டவர் 7 பிரயாணிகளிடம் சில்லறை இருக்கிறதா சில்லறை இருக்கிறதா என்றார். 7வது பிரயாணி கேட்டார், பொதுவாகவே அரசாங்க பேருந்தில் சில்லறை இல்லை என்றால் இறக்கி விடுவீர்களே, ஏன் இப்படி சில்லறைக்கு அடைகின்றீர்கள்? கதை முடிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, நான் அரசாங்க பேருந்தில் ஓட்டுநராயும் நடத்துனராயும் 8 ஆண்டு ஆகிவிட்டது வேலைக்கு சேர்ந்து. 7 ஆண்டுகளாக சில்லறைக்கு இல்லை என்று சொன்னால் இறக்கி விடுவேன். இப்போது 3 மாதங்களாக என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் 3 மாதங்களுக்கு முன்பாக எங்கள் அண்ணன் வீட்டில் நடந்த ஊர் திருவிழாவுக்காக 80 வயது நிரம்பிய என் தாயாரை அனுப்பி வைத்திருந்தேன். திருவிழா முடிந்து என் அண்ணன் 500 ரூபாய் பணத்தோடு பேருந்தில் ஏற்றி அமர்த்தி இருந்தான். டிக்கெட்டில் சில்லறை இல்லை என்பதற்காக ஏதோ ஒரு நடத்துனர் என் தாயை இறக்கிவிட்டிருக்கிறார். இறக்கிவிடப்பட்ட தாய் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. நான் சில்லறைக்காகவும் தாய்க்காகவும் அலைந்து கொண்டே இருக்கிறேன். இந்த இப்ப நான் இங்க கொண்டு வந்த குறிப்பெல்லாம் என்னென்ன குறிப்பு ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு இங்க பார்த்த நீங்க 2 பேரும் பேசணும்னு நமக்கு வந்து அந்த அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அன்பின் விதைகள்னு துணை எழுத்துன்னு ஒரு புத்தகம், அன்பின் விதைகள். கொஞ்சம் நல்லா நிமிந்து உட்காந்துக்கங்களேன் எல்லாரும். இது உண்மையிலுமே நான் சொல்கிறேன், எத்தனையோ ஆண்டு இந்த புத்தக கண்காட்சியில் பேசியிருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன். முடிய போகிற நேரத்தில் ஒரு 8:30 6:30 தொடங்கிட்டோம். 2.5 மணி நேரம் நாற்காலியும் பத்தாமல் நின்றுக்கிட்டு கேட்குறாங்களே, நிற்கிறவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். இதுதான் இறங்கி போகும்போது எங்களுக்கு சந்தோஷம். இந்த ஓடி வர்றவனை கங்கராச்சுலேஷன் கை கொடுக்க வேண்டாம், ஓரமாக உட்காந்து அம்மா காலை முக்கும் போது ஒரு சுகம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் சார் எங்களுக்குள்ளே நைட்டு மனசில் பேசுவோம். நம்மளையும் மனுஷனாக மதித்து 10 பேர் அங்கே வந்து நின்னாடி கேட்டாங்களேன்னு. இதோ அங்கே ஒருத்தர் அப்படியே பிளாஸ்டிக் பேப்பரை கை கட்டிட்டு நிற்கிறாரு. அவர் தான் இந்த தூர்தர்ஷனில் வேலை பார்த்தவர்னு நினைக்கிறேன். அவர் முகம் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இந்த எங்கே எந்த படைப்பாளி எப்படி உட்காந்து இதுக்குள்ளே கேட்பான்னு தெரியாது. அதுதான் புத்தக கண்காட்சியினுடைய வெற்றி சார். அவர் அந்த 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 கதை இதுக்காகவே சொல்லணுங்கிறதுக்காகவே என்னென்னா, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யாரா பெரிய பேச்சாளர்னா 30 ஜோக்கை திருப்பி திருப்பி சொல்லி 3 விஷயத்தை சொல்லிட்டு அவன் பெரிய பேச்சாளர். வைரவன் சார் கொடுத்த காசுக்கு வேலை வாங்கிடுவார். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சியில் பேசணும் 1.5 மணி நேரம்னா 6 நாளாவது படிப்பேன், 6 மணி நேரமாவது குறிப்பெடுப்பேன், அட்லீஸ்ட்டு ஒரு 2 விஷயமாவது புதுசாக பேசணுங்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் கெட்டு போகாமல் இருக்கோம். அன்பின் விதைகள் இந்த கதை பேர், அன்பின் விதைகள். இதை விட ஒரு நல்ல விஷயம் வருமானு எனக்கு தெரியல. இப்போ அப்படியே பாருங்க, இங்கே சங்கர் டைரக்ஷன் இல்லை, மணிரத்னம் இல்லை, எந்த பேட்டையும் கிடையாது, விசுவாசமும் கிடையாது. அப்படியே கேமரா ஓடுது. ஒரே ஒரு பெண்மணி, 33 வயசு, கையில் ஒரு சின்ன 8 வயசு பையன், 2 பேரும் சேர்ந்து அந்த தெருவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறாங்க. இப்போ முதல்ல இருக்கார் இவரை மாதிரி ஒருத்தர் அந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. 1.5 மணி நேரமாக பார்த்த முகத்தையே பார்த்தா என்ன கேட்போம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்போம்ல. அந்த மாதிரி ஒரு நபர் அந்த லேடியை பார்த்து, உனக்கு என்னம்மா வேணும், 1.5 மணி நேரமாக உங்களை இங்கேயே பார்க்குறேன்னு. கதை பேர் அன்பின் விதைகள், நடந்த உண்மை துணை எழுத்து எழுதின புஸ்தகம், அதுலேருந்து எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், உண்மையிலுமே முடிச்சிருவேன். அவங்க இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த தெருவில் பூமிநாதன் பூமிநாதன் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை தான் நான் தேடுறேன்.
இந்த கேட்டவர் சொல்கிறாரு, நான் இந்த தெருவில் 30 வருஷமாக இருக்கேங்க, பூமிநாதன் ஒரு பேரே அப்படி கிடையாது. அந்த அம்மா சங்கடப்பட்டு, இல்லைங்கய்யா விலாசம் இதுதாங்கய்யா, சரி வாமா அப்படின்னு போட்டிருக்க பனியனுக்கு மேலே மேல் துண்டை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய டீ கடைக்கிட்ட போய் கேட்டோன்னா பக்கத்தில் இஸ்திரி போடுறவர் சொன்னாராம், சார் உண்மைதான் பூமிநாதன் ஒருத்தர் இருக்காரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காஞ்ச கொஞ்சம் சுருங்கிய ஒரு காக்கி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து என்கிட்ட தேய்ச்சிட்டு போனார், அவர் பேர் பூமிநாதன், வேறு யாரும் இல்லை, நம்ம தெருவுலையே புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் 6 மாதத்துக்கு முன்னாடி முளைச்சிருக்குல்ல, அவர் எழுதுறாரு முளைச்சிருக்குல்ல, அதில் அவர் தான் செக்யூரிட்டியாக இருக்காரு, அவரை போய் கேட்டு பாருங்க, உள்ளே போய் அவர் கூட கூட்டி போய் விசாரிக்கிறாங்க, நீங்கள் தான் பூமிநாதனா? ஆமாங்க. இந்த முகவரி உங்களோட தானே? அப்படி சொல்லி முடித்தோன்னு அந்த அம்மா கையில் இருந்து ஒரு கல்கண்டும் ஒரு எலும்புச்சம்பளத்தையும் கொடுத்துட்டு அந்த பையனோடு அவங்க திருவடியை வணங்கிட்டாங்க. இந்த பூமிநாதன் எந்திரிச்சு, அம்மா இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, எந்திரிமா எந்திரிமா, எதுக்குமா? அடுத்த வார்த்தை அந்த பெண் பேசுகிறா, கதையின் பேர் அன்பின் விதைகள், இதை விட ஒரு மனிதநேயம் மிக்க கதையை உலகத்தில் எந்த நாட்டிலையும் படைக்க முடியாதுன்னு என்னுடைய அசாத்தியமான நம்பிக்கைங்க. ஏமா அப்படி காலில் விழுகிற எடுமா? இந்த கூட வந்தவர் கேட்குறாரு, அப்படி என்ன செஞ்சிட்டார் இவர்? அட வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வயசு 33, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, போன மாதம் என் கணவருக்கு 39 வயசு கேன்சர்ன்னு சொன்னாங்க அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில், ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணால் காப்பாத்திரலான்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்தில் ஒரு ஊடக நண்பர், நல்ல ஊடகமும் தமிழ்நாட்டில் இருக்கதாங்க செய்து, அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க, எழுதுகோள் தெய்வம், அந்த எழுத்தும் தெய்வம்னு எழுதுகிறவனும் இருக்கான், ஒரு ஊடக நம்பர் என்ன சொன்னார், வாமா நான் ஒரு ஃப்ரீ விளம்பரம் கொடுக்குறேன், உயிர் காக்க உதவுங்கள்னு கொடுத்துருந்தேன், 4 பேர் மட்டும்தான் பணம் அமைச்சிருந்தாங்க, 3 பேர் கொடுத்த பணத்தால் என் வீட்டுக்காருக்கு உயிர் வந்துருச்சு, இப்போ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாரு, இவர் அமைச்ச 200 ரூபா தான் 6 நாளைக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்தோம், இவர் அமைச்ச 200 ரூபா தான் 6 நாளைக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்தோம், அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அவர் தலையை சொரிஞ்சு, அட என்னமோ நான் கிறுக்குத்தனமா இப்படி செய்கிறேன், நீ போமான்ட்டாராம். இந்த வழி காட்டினவர், இந்த அம்மாவை அமிச்சிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு ராத்திரி போய் படுத்தவர், 30 வருஷமாக இந்த ஊரில் நமக்கு இருக்கும், 57 வயசாயிடுச்சு, 200 ரூபா கொடுத்ததுக்காக காலில் விழுந்திருக்கானே, அப்படி என்னையா இவன் செயல் செஞ்சிட்டான்னு மறுநாள் காலையில் ஒரு பத்திரிகை நிருபர் மாதிரி காலைல 6 மணிக்கு போய் பூமிநாதனை எழுப்பி ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு கேட்டாராம், இதை எப்பயாவது செய்வீங்களா இல்லை எப்போதும் செய்வீங்களா? பூமிநாதன் பதில் பேசுகிறார், ஐயா நான் 17 வருஷம் இராணுவத்தில் இருந்தேன், அப்புறம் 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, 20 வருஷம் வேலை பார்த்தேன், எனக்கு 47 வயசு முடிஞ்சது, 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இராணுவத்துக்கு நன்றி வணக்கம்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா பென்ஷன் வருது, நான் தனிமையில் தான்யா இருக்கேன், இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கங்க, மாதம் 10,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, எனக்கு மாதம் 20,000 ரூபா வருது, என்னுடைய எல்லா செலவும் 11,000 ரூபாய்க்குள்ளே போயிடுது, இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி 11 வருஷமா ஒரு டைரியை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு, அதுல கிறுக்கலா கையெழுத்து முகவரி முகவரியா இருந்திருக்கு, இதை காமிச்சு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டெய்லி பேப்பரை படிப்பேன்யா, இந்த உயிர் காக்க உதவுங்கள்னு போட்டிருப்பாங்கல்ல, அதை படிச்சோன்னு நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க, ஏதோ கோடியும் லட்சமும் இருந்தாதான் உதவணும்னு, அப்படி இல்லையா 200 ரூபா கொடுக்கறதும் உதவின்னு நினைச்சு 11 வருஷமா இந்த வேலையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேயா, ஒன்னும் தப்பு இல்லையே.